வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆயில் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ கரு 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 கருன்னு இருக்குது, ஆனால் கரெக்டாக 2000 கிலோமீட்டருக்கு வரட்டும் ஓ சேஞ்ச் பண்ணிடுறோம். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை, ஆசைனா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல், அதான் என் லைஃபோட டார்கெட்டு. ஸோ ஆயில் மாற்றிட்டு இருக்காப்ல நம்ம மன்சூர். மன்சூர் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ ஒரே நிமிஷங்க, ஒரே நிமிஷங்க, ஒரே நிமிஷங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே வந்து பார்த்தீங்கன்னா 8. ஸோ 7 வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன், ஏன்னா நான் நேற்று போகலை, வேலைக்கு போகலை. ஸோ கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்துச்சு, சரி லீவை போட்டுரும் அப்படி சொல்லி லீவை போட்டோம். ஏன்னா நேற்று நிக்கிலோட பிறந்தநாள் வேறு. ஸோ 7ஆம் தேதியில் நேற்று நிக்கிலோட பிறந்தநாள், அதனால் அப்படி ரூமில் லீவை போட்டு எல்லோரும் உட்காந்து பார்ட்டி தான். ஃபுல்லாக சாப்பாடு, பயங்கரமான பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, அந்த மாதிரிலாம் செஞ்சு செம்மையான ஒரு சாப்பாடு சாப்பிட்டு நல்லா எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஸோ இன்றைக்கி கிளம்பியாச்சு, இன்றைக்கி டே 8. ஸோ ஆடியோ வந்து தான் பிரச்சனையாக இருக்குங்க, ஆடியோ மட்டும் தான் பிரச்சனை, ஏன்னா நிறைய இடத்துல நல்ல நல்ல இதாக இருக்கும் போலாம் ஆடியோ இல்லாமல் போயிடுது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் சரி பண்ணிடுவேன், பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு தொடர்ந்து இது பண்ண தான் செய்வேன். ஸோ அது வரைக்கும் பண்ண மாட்டேனான்னு கேட்டால் இல்லை, என்கிட்ட இருக்கிறத வச்சு ஏதாவது ஒன்று பண்ணணும், நான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சரிங்களா? ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெலிவரி பாயாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு டெலிவரி பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை டெலிவரி பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெட் கலர் காட்டை ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம செக்ஷன் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுங்க, யூ ஆர் த லேட்னு மெசேஜ் வந்துருச்சு. ஏன்னா நம்ம 11:45 செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 12 மணி. இந்த கடைசியில் ஆயில் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிட்டார், ஆயில் சேஞ்ச் பண்ணார். அப்புறம் கியர் கேஸ்கட்டாக அது மாற்றியிருந்தேன், அதுலேருந்து ஆயில் லீக் ஆகிட்டே இருந்து லைட்டாக, அது எல்லாம் மாற்றி பிரேக் எல்லாம் டைட் பண்ணி தரக்கு லேட் ஆயிடுச்சு. இப்போ மணி பார்த்திங்கன்னா 12:09 ஆயிடுச்சு. என்ன காமன் இடத்துக்குள்ளே போய் லாகின் பண்ணால் தான் முடியும், இல்லை அப்படின்னா கூட லேட்டாக லேட்டாக இதேமாரி தான் தொடர்ந்து பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஐடியில் தான் ஆயிரும். அதான் வேகமாக போயிட்டுருக்கேன், 90-100 போயிட்டு ஜம்முன்னு போயிட வேண்டிதான். ரொம்ப நேரமாக கடைசியில் தேடி பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்பர் பிளேட் கிடச்சிருச்சு. இதை தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ரொம்ப தேடிக்கிட்டு இருந்தோம். ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா எங்கே விழுந்துச்சுனே தெரில. ஸோ திரும்ப அதே ரூட்டில் திரும்ப வந்து கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நம்பர் பிளேட் இல்லாமல் தான் ஓட்டினேடான்னா, இல்லைங்க நம்ம வேறு ஒரு வண்டியிலேருந்து நம்பர் பிளேட் எடுத்து நம்ம சூப்பர்வைசர் போட்டு தந்துட்டாரு. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா போட்டு கொண்டு வந்தோம். ஸோ எங்கே உடஞ்சிருக்கு பாருங்க, இதில் தான் உடஞ்சிருக்கு, இந்த சைடு பார்த்திங்கன்னா முறிஞ்சிருச்சு. இதுதான் நம்ம நம்பர் பிளேட். இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி இந்த நம்பர் பிளேட்டை போட்டே ஓட்டி வேண்டி தான். ஸோ நாளைக்கு நம்ம அந்த நம்பர் பிளேட் போட்டு ஓட்டும். இந்த நம்பர் ஏன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் 1 இயருக்கு வராட்ட இந்த மாதிரி கேமரா, ஏன்னா இதெல்லாம் டெய்லி யூஸு, 2 ஹீட் அதிகமாகப்படுது. எஸ்டி கார்டு அப்படி தான், நம்ம வந்து ஒரு நல்ல எஸ்டி கார்டு, என்ன தான் ஹை ஸ்பீடு எஸ்டி கார்டு வச்சுருந்தாலுமே டெய்லி யூஸ் பண்ணுறதுனால அதுக்குமே பார்த்திங்கன்னா வயசாயிரும். ஸோ மேபி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற வேண்டிய நாட்கள் வந்து விட்டது. அவர் கோப்ரோ கோப்ரோ ஒன்று வாங்கிட்டு அதில் ஒரு ஹை ஸ்பீட் மெமரி கார்டை போட்டுட்டு இனி அதில் தான் யூஸ் பண்ணோம். முதல்ல பார்ப்போம், இந்த மாதம் சேலரி கம்மி தான், ஏன்னா இந்த மாதம் லீவ் அதிகம், செக்ஷன் இல்லை, என்ன சம்பவம் தெரில, ரெக்கார்டே ஆகலை, ரெக்கார்ட் ஆகிச்சு மை வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதனால் நிறையா வீடியோவில் பார்த்திங்கன்னா ஓன் வாய்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. மேபி அதனால தான் பிடிச்சிருச்சான்னு தெரில. ஏன்னா நேற்று நிறைய பேர் என்ன வந்து ப்ரோ நல்லாயிருக்கு ப்ரோ, வீடியோ நல்லா இருந்துச்சு ப்ரோ, எடிட்டிங் நல்லா இருந்து ப்ரோ அப்படின்னு நேற்று நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமுக்குன்னா வந்து என்னவோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க ப்ரோ, வேலை இருக்கா வேலை இருக்கான்னு. இப்போதைக்கு நம்ம சேனலில் வேலை இல்லை, ஏன்னா வந்து எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஒரு வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி நம்ம அதை எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணோம், சரிங்களா? இப்படி சவுதியில் டெலிவரி ஒர்க் இருக்குன்னு. ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா என்கிட்ட கேட்ட எல்லாரோட காண்டாக்டும் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 175 பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ப்ரோ இல்லை ப்ரோ எனக்கு முக்கியமாக வேலை வேணும் ப்ரோ, ரொம்ப கஷ்டத்தில் இருக்க ப்ரோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்க. நான் உங்களுக்கு எல்லாமே உட்காந்து என்னோடய டைம் போனாலும் பரவாயில்லனு சொல்லி உங்களுக்கு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்பர் கொடுத்து அவங்ககிட்ட என்னென்ன பண்ணணும், என்ன எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், இது எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருக்கேன், நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்தேன். அதில் ஒரு 25 பேர் தான் பார்த்தீங்கன்னா, 30 பேர் தான் பார்த்தீங்கன்னா போயிருக்கீங்க. அப்படிங்கும்போது நான் என்னால் எப்படி அடுத்த ஒரு ஜாபுக்கு நான் ப்ரொமோட் பண்ண முடியும், அதனால்
இப்போதைக்கு ஜாப் இல்லை, இப்போதைக்கு துபாய்க்கும் அப்புறம் கேனடா நினைக்கிறேன், கேனடாக்கு. ஆனால் அது வந்து கேனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு இன்னொரு ஒர்க் சொன்னாங்களே மறந்து போயிட்டு எனக்கு புசுக்குன்னு. அதாங்க இந்த பொருளை அடிக்க வைப்பாங்களே. மறந்து போச்சு. வேரோஸ் ஹெல்பர். ஸோ வேரோஸ் ஹெல்பருக்கு தான் கேனடாவில் வேகன்சி இருக்குன்னு சொல்லி ஏஜென்ட் சொல்லியிருந்தார். ஆனால் அதுக்கு சர்வீஸ் காஸ்ட் ரொம்ப அதிகம் அப்படின்னாரு. ஏன்னா சேலரி கொஞ்சம் அதில் ஹெவி, அதனால் சர்வீஸ் காஸ்ட்டு கொஞ்சம் அதிகம்னு சொன்னார். நான் கேனடாக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேங்க, ஏன்னா அதெல்லாம் எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது. ஸோ நான் கேனடாக்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணல. துபாயில் வந்து பார்த்திங்கன்னா ஹவுசிங் டிரைவருக்கு வேகன்சி இருக்குன்னாங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், ஹவுசிங் டிரைவருக்கு வேகன்சி இருக்குன்னு சொன்ன உடனே நீங்கள் வந்து ஓகே ரொம்ப ஜாலியான வேலை அப்படின்னு நினைக்காதீங்க, எல்லா வேலையும் பார்க்கணும். ஸோ நான் அது குடிய சைடில் அதை பற்றி ஒரு வீடியோ போடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து ஹவுசிங் டிரைவர் இங்கே வந்துட்டு அப்புறம் பாதியிலே போகிறது இந்த மாதிரிலாம் இருக்கேன். அது எதுக்கு இங்கே வராங்க, எதுக்கு பாதியில் போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது பார்த்தீங்களா. ஸோ அதனால் இங்கே ஹவுசிங் டிரைவர் ஒர்க் பண்ண ஒரு அண்ணன் நம்மளுக்கு ஃப்ரெண்டு, அவரை வச்சு ஒரு நாள் உங்களுக்கு சின்னதாக இன்டர்வியூ மாதிரி எடுத்து போகிறோம். நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் வந்துருச்சு பூக்கி, இங்கே நம்மளுக்கு அடிக்கடி வரும் அந்த ஆர்டரு. ஆனால் நான் இவ்வளோ நேரம் அங்கே தான் நின்னேன், அந்த லொக்கேஷன் கிட்ட தான் நின்னேன். இப்போ அங்கேருந்து தாண்டி கொஞ்சம் தூரம் வந்திருக்கேன் வந்துருச்சு. ஏன்னா இங்கேருந்து ஒரு யூட்டனை போட்டு அங்கே போனோம், அதுமாதிரி அங்கே ஒரு யூட்டனை போட்டு அப்படி வரணும். கொஞ்சம் சவுதியில் வண்டி ஓட்டுறதே கஷ்டம், நீ இல்லை பாட்டை வேற கேட்குற, கேமராவில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்துடுவான்லே கொடி ஏற்றிக்கிட்டு. இல்லை நீங்கள் சொல்கிறலாம் அக்கறையாக தான் சொல்கிறீங்க, அதை பார்த்து பக்குவமாக சொல்லணும். செத்துருவேன் அங்கே வந்தவன எல்லாம் செத்துருவான் அப்படின்னா நீங்கள் அப்படின்னா இங்கேருந்து போகிற எல்லா ஃப்ளைட்லேயுமே பாடி தாங்க போனோம். அவ்வளோ பேர் இருக்கான் இல்லைங்க டெலிவரி பாய். நாங்கள் எங்கள் கேம்ப் பக்கத்தில் இன்னொரு கேம்ப் இருக்குது, அது கேம்ப்னு சொல்ல முடியாது, குட்டி தாராபி, தாராபி சொல்லாமா, குட்டி தாராபி சொல்லலாம். அப்படி ஒரு ஏரியா இருக்குது சரிங்களா. எங்கள் கேம்பு கொஞ்சம் தள்ளி தான், அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே மூன்று ஆளுக்கு ரைஸு ரொட்டி கறி எல்லாமே கொடுப்பாங்க. அப்படி ஒரு இடம் இருக்குது. எவ்வளோ பேர் இருக்கான்னு தெரியுமாங்க, ஐயோ நான் சத்தியமாக நம்பலை அவ்வளோ பேர் இருக்கான்னு. ஒரு கேம்ப்லேயே இவ்வளோ பேர் இருக்கான் அப்போ நினச்சி பாருங்க. எங்கள் கேம்ப்லேயே இப்போ 25 பேர் இருக்கும், என்ன 20 பேர் வந்துகிட்டு இருக்கோம், அப்போ 45 பேர் ஆகிட்டோம். நினச்சி பாருங்க, அதெல்லாம் நடக்கணுன்ட்டு இருந்தால் எங்கே இருந்தாலும் நடக்குங்க. ஏதோ ஒரு கடவுள் காப்பாற்றுவார் நம்மளை. நான் விஜய் சேதுபதி இவருமாதிரிலாம் சொல்ல போகிறதில்ல, மூணு கடவுளையும் கும்பிட்டு வைப்போம், ஏதாவது ஒன்று காப்பாற்றாத அதே மாதிரி தான். தாண்டி என்ன யோசனை செய்ய முடியாத ரெண்டு பத்துங்க, ரெண்டு பத்து எம்மா நில்லுமா போய்கிடுறேன். 2:10 மொதல் ஆர்டர் வந்திருக்கு சரிங்களா. அப்போ 2 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுடுவோம். வாழ்க்கை துணையாக கேட்கின்றேன். இந்த மரம் எல்லாம் என்ன மரம் நினைக்கிங்க, சீம கருவளை மரம். அதெல்லாம் அந்த சீம கருவளை மரம், அந்த அதோட விதை வந்து பார்த்தீங்கன்னா உருண்டை உருண்டே ஆகும், ஆட்டுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி சீம கருவளை மரம் உள்ளூர் மாதிரி கொக்கி மாதிரி இருக்கும். அதுதான் இங்கே அழகு செடி மாதிரி சைடில் வச்சு விட்ருக்காங்க, போகிறவன் சட்டையெல்லாம் கிழிச்சு விடுக்க அப்படின்னு. பெட்லி என்னதாக இருக்கும், வண்டி டயர் பஞ்சர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நம்பரை பார்த்தீங்களா, 111. இதுதான் இவ்வளோதான் இங்கே நிலைமை, இருக்கிறதே டாப் 2 மாடலு. நம்ம ஊரில் இந்த வண்டி இருக்குமானேன்னு தெரியாது, எப்படி போகுது பாருங்க, அப்படி போகுது. ஜிஎம்சி இவனெல்லாம் பார்த்தாலே அல் விட்டுறோம் எனக்குலாம். ஏன்னா இவனில் பெரிய பெரிய மாடல் இருக்கான், இவெல்லாம் இப்படி ஒருத்தர் இருக்கானா இதோட இப்படி ஒருத்தர் இருப்பான், தலையை நிமிந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அப்படிலாம் ஜிஎம்சி இருக்குங்க, ஜிஎம்சி ஃபோர்டு கார்லாம் நிறைய பார்க்கலாங்க. ஏன்னா அவ்வளோ பணக்காரன் இருக்கிற இடம், காரில் மட்டும் என்ன குறைய வைப்பான்லே. ஒரு வீட்டுக்கு எப்படி 3-4 கார் இருக்கும், கார்லலாம் குறை வைக்க மாட்டாங்களே, அல்டிமேட்டாக வச்சுருப்பாங்க. இங்கே இருந்து தலையை எப்படி போகிற பார்த்தீங்களா, ஆப்போசிட்டில் ராக்கெட் மாதிரி போகிறானா. உதட்டு காஞ்சி வெடிக்க ஆரம்பிச்சிட்டுங்க, வெயில் டைமில் காஞ்சி வெடிக்குது. இங்கே இங்கே பனி சீசன் ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, இது மான்சூன் சீசன். அப்போது என்ன ஆகும்னா ட்ரை ஆகி வெடிக்கும், இது ஒரஞ்சி வெடிக்கும். எப்படினாலும் நம்ம உதோடு வெடிக்க தான் செய்யுது.
வலிக்குது, அதாங்க வலிக்குதுங்க. ஆட்ரே 8 கிலோமீட்ரு அருமை, எப்படியே இருங்க. 8 கிலோமீட்ரு 20 கிலோமீட்ரு கொடுத்து தள்ளுங்க, போகலாம். வேறு பேசுகிறக்கு ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. இன்றைக்கி கொஞ்சம் நல்ல வைப்ரேட் மூடில் தான் இருக்குது. டூ நாட் டிஸ்டர்ப் மூட்னா போடவே இல்லையே. இந்த சாவியை காணோம், ஆவா. 2:21 ஆயிடுச்சு மக்களே. 2 மணிக்கு செக்ஷன் புக் பண்ண, 2 மணிக்கு ஆர்டர் எடுத்தேன். 2:21 ஆயிடுச்சு, 20 நிமிஷம் இங்கேயே ஆயிடுச்சு. 20 நிமிஷம் ஆகல, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 2:10 தானே ஆர்டரே வந்துச்சு. கிலோமீட்டர்ஸ் 12 மினிட்ஸ் ஆகும்னு போட்டிருக்கை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ அழுத்து அழுத்துன்னு அழுத்திட்டு போய் கொடுத்துட வேண்டிதான். ஓ, இது அந்த காலேஜ், காலேஜ் ப்ராப்ளம் இல்லைங்க, சூப்பர் இடம் இடம். இப்போ தான் நான் வந்தால் டக்குனே மண்டைக்குள்ள அந்த மேப்பை ஓட்டி பார்த்தேன், எங்கே அந்த காலேஜ் மாதிரி போட்டிருந்தேன் அப்படின்னு. ஸோ நம்ம அல் மால்கா இல்லை அல் யாஸ்மின்ல அல் ரபிலேருந்து நேராக போனால் ஒரு காலேஜ் வரும். இப்போ நான் காமிக்கிறேன், உமன்ஸ் அண்ட் உமன்ஸ் காலேஜ்னு நினைக்கிறது. நம்ம காலேஜுக்குள்ளே போக மாட்டோம், காலேஜ் பக்கத்தில் ஒரு குவார்டர்ஸ் மாதிரி இருக்கும், அங்கே போவோம். ஹாஸ்டல்னு நினைக்காது, ஹாஸ்டல் தான், அங்கே போவோம். இப்போ நம்ம என்னது உமன்ஸ் ஹாஸ்டலா அப்படின்னு சொல்லி ஜாலியாக ஆகாதீங்க. காலேஜ்லாம் இப்போ லீவு, மேபி அங்கே ஏதாவது வாத்தியாரோ எவடா வாங்குவோம். ஸோ டீ, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மொதல் ஆர்டர் இப்போ தான் முடிச்சிருக்கேன். ஸோ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஆடியோவே இல்லை, இந்த கேமராவில் மைக்கு சரியில்லையா கேமரா சரியில்லையான்னு ஒன்றுமே தெரில. ஸோ பார்ப்போம் இன்றைக்கி அது கரெக்டாக இருக்குதா அப்படின்னு. ஃபுல்லாக டயர்டாக இருக்கேன், தெரிகிறதா எப்படி தெரியும் கேமரா வச்சு முறைச்சா. லெட்டர்ஸ் தெரியும், இப்போ நம்பர்ஸ் நம்பர் சாரி லெட்டர்ஸ் இல்லை நம்பர்ஸ் தெரியும். அதேமாதிரி இப்போ சில ஷாப்ஸோட நேம் வாசிச்சிடறேன் டக்குன்னு. அது டக்குன்னா இல்லை, அது இப்போ இப்போ அது அதை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அது எப்படி இப்போ நம்ம நானாக லைட்டை போட்டேன்னு நம்மளை நிப்பாட்டதான் சொல்கிறோம் இல்லை. இங்கே போலீஸ் அப்படி தான் நிப்பாட்டோம் நம்மளை, பின்னால் வெரைட்டி வந்து வண்டி நிப்பாட்டலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க பக்கத்தில் வந்து லைட் போட்டாங்கனாலே நம்ம வண்டி நிப்பாட்டிருந்தோம். ஆனால் அது அவங்க நம்மளை தான் நிப்பாட்டுறாங்களான்னு ஒரு காரணம் தெரியுமில்ல நம்மளுக்கு. அப்புறம் தான் நம்ம நிப்பாட்டோம், இல்லைன்னு நிப்பாட்ட மாட்டோம், சும்மாலாம் நிப்பாட்ட மாட்டோம். இவன் இவ்வளோ நேரம் லைட் போட்டு வந்து நம்ம பக்கத்தில் ஓடி போகிறோம், போலீஸ் இல்லை. அதான் கேஎஃப்டி. ஸோ கிங்டம் ஃபினான்ஸ் சர்வீஸா, கேஎஃப்ஏடி. ஆமாம், அதான் நினைக்கிறேன், கிங்டம் ஃபினான்ஸ் ஆதரிகேஷன் சென்டர் சம்திங். அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த இடம். நைட்டு பில்டிங்ஸே அருமையாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம 3வது ஆர்டர் எடுக்க போயிட்டுருக்கோங்க, 8 கிலோமீட்ரு. ஸோ 5.3 கிலோமீட்ரு ஆல்ரெடி இன்னும் பேலன்ஸ் இருக்குது சரிங்களா. 8 கிலோமீட்ரு பிக்கப்பே 8 கிலோமீட்டரா, அப்போ ட்ராப்பே எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருக்கேன், ஒருவேளை ரொம்ப தூரம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி.